Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு வெஜ் நூடுல்ஸ். அதுவும் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவா நூடுல்ஸ்னாலே குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் வருதோ அதே மாதிரி வீட்லயே நம்ம எப்படி பண்றதுன்னு நம்ம குயிக்கா பாக்க. இப்ப நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோம். இந்த கடாய் எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஹீட் பண்ணிட்டு ஆயில் ஆட் பண்ண போறோம். ஒரு 10 ml ஆட் பண்ண போதும். நான் வந்து இங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எனி டைப் ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் ஆனியன் எல்லாம் 1 by 1 போட போறோம். இப்போ இந்த ஆனியன் வந்து ஸ்லைஸ்டு ஆனியன் நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு ஹாஃப் ஆனியன் தான். அது சின்னதாக இருந்தால் ஃபுல் ஆனியன் போட்டுக்கோங்க. இதை வந்து லைட்டாக சாட்டே பண்ணோம், ஓவராக பண்ணணும்னு தேவையில்லை. இந்த நூடுல்ஸை பொறுத்தவரை நம்ம எல்லாமே வந்து ஹாஃப் பாயில்டாக தான் நம்ம சாட்டே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து சாப்பிடும்போது ஒவ்வொரு இதுவும் வந்து அந்த பைட்டு வந்து ஃபீல் பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராக வதக்கிட்டால் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 1/2 minute சாட்டே பண்ணால் போதும். நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 piece கேரட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் ஒரு 3 vegetables எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ 1/4 carrot, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் ஒரு 1/2 capsicum அதையும் சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாமல் இந்த இது பண்ணால் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் நமக்கு எப்பவும் வேணும். நெக்ஸ்ட்டு வந்து கேபேஜ், அதுவும் 1/4 piece கேபேஜு ஸ்லைஸ்டாக இருக்குனது, அதையும் சாட்டே பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 minute வந்து சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை வந்து பாயில் பண்ணி பாயில்டு வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸை வந்து போட்டு வேக வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன் நூடுல்ஸை. ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நூடுல்ஸை வந்து நம்ம வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்க சாஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நல்லா பாயில் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 by 1 நம்ம சாஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு 1 tablespoon சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ், அது வந்து ஒரு 1.5 teaspoon சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 teaspoon plus 1/2 spoon வந்து சோயா சாஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நான் வந்து ஜலப்பினோ சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 teaspoon. உங்கள்கிட்ட இந்த க்ரீன் சில்லி சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை. ஸோ ஜலப்பினோ ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து வினிகர் 1 teaspoon ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மிக்சிங் இந்த சாஸோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எல்லா நூடுல்ஸ்லையும் நம்ம போட்ட அந்த சாஸ் வந்து நல்லா கோட் ஆகணும். ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். இப்போ பாருங்க, இப்போ நல்லா நம்ம வந்து நம்ம போட்ட சாஸ் எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகி ஃபுல்லாகவே கோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம க்ரஷ்டு வந்து பெப்பர் 1/2 teaspoon வந்து ஆட் பண்ண போகிறோம். க்ரஷ் பண்ணியோ அல்லது பவுடராக எப்படி இருந்தாலும் ஓகே, பெப்பர் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட போகிறோம். நம்ம சாஸ்லேயே யூஸ்வலாக வந்து சால்ட் இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டு நான் எனக்கு 1/10 salt ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். எல்லா சாஸ்லேயுமே கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும். ஸோ கவனமாக சால்ட் போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை ஸ்ப்ரெட் பண்ணி 1 time mix பண்ணி இறக்கிட போகிறோம். அவ்வளோதான், சூப்பராக
சூப்பர் டூப்பராக நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரை வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நூடுல்ஸ், லெஸ் ஆயிலில் நமக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸில் நம்ம வந்து குயிக்காக 5 to 10 minutes நம்ம வந்து 5 minutes தான் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குயிக்காக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.